السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். அன்புசால் பெருமக்களே, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையில எல்லா நிலைகளிலேயும் மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பழக்கங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்கு பொருத்தமான நிலையிலே அமைய பெறுவதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். மனிதனுடைய ஆதத்தில் இருக்குதா இல்லையா? உட்காடுறோம், குடிக்கிறோம், படுக்கிறோம், சாப்பிட்றோம், நிற்கிறோம், போகிறோம், வரோம். இவைகளை கூட அல்லாஹுக்கு ஒரு பிரியமான நிலையிலே அமைத்து கொள்வதற்குண்டான சூட்சுமத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதான் ஆதத்துகள் இபாதத்துகளாக மாறுறது. அதுல நன்மை கிடைக்கும், ஆனா இதுல பழக்க வழக்கங்களுக்கு நன்மை கிடைக்காது. ஆனா அதையே நபி அவர்கள் சொன்னதை வாழ்க்கையிலே செய்யும் பொழுது, உதாரணமா எடுத்து பாருங்க, இப்போ எந்திரிச்சு பிரஷ் பண்றோம், பிரஷ் பண்ண வேணான்னு சொல்ல, ஆனா அந்த பிரஷ் மிஸ்வாக்காக மாறும் பொழுது நமக்கு நபி அவர்களுடைய நடைமுறையை பின்பற்றியது ஒண்ணு, அதனால அல்லாஹ்விடத்திலே ஒரு நன்மையும் கிடைக்கப்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை பத்தி இப்படி சொன்னாங்க, நான் இந்த உம்மத்தின் மீது மட்டும் நான் பயப்படலன்னு சொன்னா அதை நான் கடமையாக ஆக்கியிருப்பேன். நாங்க மிஸ்வாக்குங்க, மிஸ்வாக்கு தெரியுதா பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, மிஸ்வாக்கு, மிஸ்வாக்கு கேள்விப்பட்டது இல்லையா, பார்த்தது இல்லையா? அந்த அளவுக்கு ஆயிருச்சு. இன்னைக்கு மிஸ்வாக்கு மியூசியத்தில் வைக்கிற அளவுக்கு ஆயி போச்சு. மிஸ்வாக்குங்கிறது ஒவ்வொரு மூமீனானவருடைய ஆண்களுடைய கையில இருக்க வேண்டிய ஒன்று. ஆனா இன்னைக்கு ரிமோட் இருக்குது, செல் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல, மிஸ்வாக் இல்ல. ஆனா சுன்னத்து, மத்த சுன்னத்தெல்லாம் பின்பற்றுறோம், தாடி வச்சிருக்கிறோம், சுன்னத் பண்ணிக்கிறோம், நிக்கா சேர் எல்லாம் சுன்னத் தான், சுருமா ஏடுற எல்லாம் சுன்னத் தான். ஆனால் மிஸ்வாக்கு செய்தல் என்பது சுன்னத்து. அது எப்படியாப்பட்ட சுன்னத்து? நபி அவர்கள் இந்த உம்மத்து பொடுவோக்காக இருந்துரும், இல்லேண்டா என் உள்ளம் ஆசித்தது அதை கடமையாக ஆக்க வேண்டும் என்று. தொழுக கடமையா இல்லையா? நோம்பு கடமையா இல்லையா? அஜி கடமையா இல்லையா? கடமையருடைய நிலையிலே இந்த மிஸ்வாக்கை ஆக்க வேண்டும் என்று என் உள்ளம் நாடியது. ஆனா இந்த உம்மத்துக்கு அது சிரமமா இருக்குமேங்கிறதுக்காக வேண்டிதான் நான் என்ன செய்யல, அதை கடமையாக்கலேங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மிஸ்வாக்கு நம்மள்கிட்ட என்ன பாடுபடுது பாக்குறது கூட இல்லை, அதை கேள்விப்பட்டவர்கள் கூட ரொம்ப கம்மியா இருக்காங்க. உங்களுக்கு தான் கேட்க, நீங்க பாத்துறீங்களா, மிஸ்வாக்கு எப்ப கையில இருக்கணும். பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, அந்த மிஸ்வாக்கு ஒரு மனிதனுடைய கரத்துல இருக்கும் பொழுது ஒவ்வொரு வேலைகள்லையும் சவுதியில பாப்பீங்களா, தொழுகில காமச்சொல்லிப்பாங்க, எடுத்து ரெண்டு தீட்டு தீட்டிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்குற நேரத்துல அந்த மிஸ்வாக்கு மெண்டு கொடுக்கப்பட்டது. ஏன் அந்த நேரத்துல கூட அவர்கள் தானே சொன்னாங்க இதை கடமையாக்க வேண்டும் என்று உள்ளம் நாடியது என்று. அந்த இறுதியான நேரத்திலும் கூட அதை உறுதியாக என்ன செஞ்சார்கள், அந்த மிஸ்வாக்கை பின்பற்றுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்றால், இந்த உம்மத்து வாழ்ற காலகட்டத்தில் கூட தன்னுடைய வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தில் கூட அந்த மிஸ்வாக்கை கலக்கவில்லை என்றால், அந்த மிஸ்வாக்கை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், எங்கே போய் இந்த உம்மத்து இந்த மிஸ்வாக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது? இதுல என்னென்னா ஒன்னு வேதனை என்னண்டா, அது கேவலமா நினைக்கிறாங்க. மிஸ்வா கையில வச்சிருக்கிறது என்ன, இவ்வளவு நாகரிகமான காலத்துல, நாகரிகமான காலத்துல என்ன கையில போய் மிஸ்வாக்கு வச்சுக்கிட்டு அத ஒரு சட்டப்பையில வச்சுக்கிட்டு பீனா வச்சிருக்கிறோம், சோப்புல கண்டதும் கடிதம் கிடக்குது. ஆனா அந்த மிஸ்வாக்க வச்சுக்கிறதுக்கு என்னங்க கேவலம்? அருமையான சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன நடைமுறை தான், ஆனால் அது ஆதத்திலே வந்துவிட்டால் இபாதத்தாக மாறிவிடும்.
பழக்கத்துல வந்தறன அது என்னமெல்லாம் வச்சிருக்கோம் பல பேர் ஒரு வருஷத்துக்கு குப்பை சோப்புல வச்சிருக்கான் எடுத்து போட்டானா அவ்வளவு கிடக்கும் ஆனால் ஆனால் மிஸ்வாக் நபி அவர்கள் பிரியப்பட்டது கடமையினுடைய உணர்வில் யோசிக்கப்பட்டது ஆனால் இந்த உம்மத்தினுடைய பலகீனத்தை நினைத்து நபி அவர்கள் நமக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்க அதுக்காண்டி அப்படியே ஒட்டுமொத்தமா நாம அப்படியே மூடிறறா அதை ஒளிச்சறறா அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பள்ளுக்கு உறுதிங்க அது மிஸ்வாக் கேட்டு வாங்குங்க அத கடைபிடிக்கிறங்கற ஆசை ஏற்படுத்துங்க ஏனா அதுல ஒன்னு யாரும் தான் பின்பற்றின்றது இல்ல இன்னைக்கு ஏதோ மிஸ்வாக்ங்கிறது யாரோ ஒரு குரூப் அவங்க தான் வச்சிருக்கணும்ங்கற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல 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 ஈமான் கொண்ட ஆண்களுடைய கரங்களில இருக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பாக்கெட்ல பேனா இருக்கே இல்லையோ பைசா இருக்கே இல்லையோ என்ன இருக்கணும் சொல்லுங்க உங்களே தான் கேக்குறேன் என்ன இருக்கணும் மிஸ்வாக்ங்க மிஸ்வாக் முத சொல்லியாது பழங்க அதுக்கு அப்புறம் வாங்குங்க சொந்த காசுல அத ரொம்ப பேணுதுல கடைபிடிக்க கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அத பத்தி வருது ஹதீஸ்ல எனவே அருமையான சகோதரர்களே வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை அந்த அழகான ஒரு நெறிமுறையை வாழ்விலே பின்பற்றுவதற்கு நாம் தயாராகணும் அவைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரியம் ஏற்படுகிறது நபி அவர்களுடைய அந்த நடைமுறை அந்த சுன்னத்தம் வாழ்க்கையிலே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்படுகிறது அல்லாஹ்வுடைய பிரியம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு மேல என்னங்க வேணும் அதுக்கு தாங்க தவமிருந்து நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சைதாவில் இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற எதுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு திரு பொருத்தம் கிடைச்சிராதா அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் பார்வை நம்ம மீது விழுந்துராதா உலகத்துல யாருடைய பார்வையா நம்ம மேல விழுந்துட்டா நம்ம என்ன செய்யறோம் இங்கே போயிடுறோம் அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மீது திரும்பி விட்டால் அதிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கப்பெற்றோம் இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோமா அப்படிப்பட்ட நிலையை நம் வாழ்க்கையிலே உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகிய பண்பாடு இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.